நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஆர்ஜே விமல் குமார் பேசுறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் எஃப் எம் ரெயின்போ ஒன் ஜீரோ ஒன் பாயிண்ட் போர் இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட் யாருன்னா ஒரு ஹிண்ட் சொல்றேன் நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க இன்னா மயிலு சிரிச்சுக்கின அண்ணா பக்கம் வரசிக்கின அப்படிங்கிற ஒரு சாங் ரீசென்டா லாஸ்ட் டூ மந்த்ஸ்ல எல்லாருமே கேட்டு இருப்போம் இந்த ஆண்டோட நிறைவு பகுதியிலேயே அதிகமா எல்லாராலையும் எனர்ஜிட்டிக்கா டான்ஸ் ஆட வச்ச சாங் அந்த பாடலோட இசையமைப்பாளர் பிரிட்டோ மைக்கேல் அவர் தான் நம்ம ஸ்டுடியோ வந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பெரிய வாழ்த்துக்கள் ஆண்டோட நிறைவுல ஒரு பாடல் வந்து அதிகமா முணுமுணுக்கப்படுது குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆட வைக்குது ஐடி செக்டர்ல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து வெளியே கொண்டு வந்த ஒரு ஒன்லைன் லைன் அப்படின்னு ஏகப்பட்ட பாராட்டுகள் லிஃப்ட் மூவிக்கு கிடைச்சிருக்கு அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக பெரிய ஒரு பங்கு வகிச்சது இசை அதுவும் ஹாரர் மூவிக்கு இசை பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இன்னா மைலு சிரிச்சிக்கின சாங் வந்து கேட்கும் போது சார் ரெண்டு நிமிஷம் பன்னிரெண்டாவது செகண்ட்ல கிலி கேலி கெலி குச்சிலி அப்படின்ட்டுன்னு ஒரு சவுண்ட் வரும் டோட்டல் ட்ராக்கும் அப்படியே இன்னொரு பேட்டர்னுக்கு போன மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஆடி ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்கார்ற நேரத்தில் இன்னொரு ஆட்டத்துக்கு வந்து ரெடி பண்ணிருப்பேங்க இந்த மேக்கிங்கில் ஒரு துள்ளல் இருக்குல்ல அதுவும் ஒரு புதிய இசையமைப்பாளராக நீங்கள் இருக்கும்போது இதற்கு முன்னாடி சரபம் கூட்டாளி படங்கள் பண்ணிட்டு இந்த படத்தில் வந்து இந்த சாங் இவ்வளோ பெரிய ஹிட்டு இதுக்குன்னு உங்கள் எனர்ஜி உள்ள என்ன பாஸ் பண்ணிங்க இதுக்குள்ள என்ன மின்சாரத்தை மின்னலை பாய்ச்சினீங்க முதல் நன்றி கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இன்னும் மயில் ஆக்சுவலாக வந்து ஒரு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஆபியஸ் படத்துக்கு நடுவில் இதை வைக்கிறதுக்கான எந்த ஒரு இடமும் கிடையாது சாத்தியமே ஸோ இது வந்து ஒரு ப்ரோமோ சாங்குங்கிறத முதல்ல நாங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ படத்துக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டான படம் ஒரு ஹாரர் படத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுதுங்கிற மைண்ட் செட்லேயே இல்லை நாங்கள் ஸோ இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தை கொஞ்சம் லைட்டராக தான் நான் சொல்லணும் இப்போ ப்ரோமோ சாங் படத்தை ப்ரொமோட் பண்ண போறோம்னா நீங்கள் எடுத்து ஒன்று இப்போ பெய் போடும் ஜாம் ஜூம் அப்படிலாம் பண்ணுறதை விட நாங்கள் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் வந்து சின்ன பசங்க இந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது எங்களுக்கு சின்ன பசங்க பண்ண போகிறோமா பெரிய பசங்க போகிறோமான்னு ஒரு டவுட்லாம் இருந்துச்சு இப்போ நானும் சின்ன பையன் எல்லாருமே சின்ன பசங்க தான் ஒரு வகையில் அப்படி பார்த்தா பாட்டு கேட்ட என்ஜாய் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹார்ட் நீங்கள் வந்து சின்ன வேலை தான் இருக்கணும் நம்மளுக்குள்ள இருக்க குழந்தை வேலைதான் அவ்வளோதான் விஷயம் அந்த எனர்ஜி வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோன்னா கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் பண்ணல இந்த படத்தில் ஃபுல்லி ஹார்ட் படங்கிறதுனால ஒரு சின்ன ரிலீஃப் வேணும் எண்ட் ஆஃப் த மூவி போகும்போது ஒரு ஹெவி ஹார்ட்டட் ஓவரா போகாம அப்படியே கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் ஸோ அதுல என்ன மயிலே சிரிச்சுக்கேன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே வி ஃபவுண்ட் ஓகே ரைட் இது வந்து கம்போஸ் பண்ணும்போது இந்த பக்கத்து ரூம்ல என் பையன் குட்டி நாலு வயசு பையன் வரும் டே ஒன்ல லிரிசிஸ்ட் நானும் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மயிலுங்கிற வேர்ட் அவன் வந்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிட்டான் போகும்போது வரும்போது மயில் மயிலுன்னு பாட்டு தான் சரி ரைட் இந்த பாட்டு ஃபுல்லா யூஸ் பண்றமோ இல்லையோ ஓப்பனிங்ல இது ஒர்க் திஸ் இஸ் ஒர்க்கிங் நாங்க நானு டேரக்டர் லிரிசிஸ்ட் மூணு பேருக்குமே பயங்கர ஒரு ஆணித்தரமா புரிஞ்சிருச்சு ரைட் இதை மாற்றிட முடியாதுன்னு ஸோ அதுவும் இல்லாமல் பேசிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே மயிலுங்கிற அந்த வேர்டு வந்து

ஃப்ரீயோர் கொடுக்கலான்னு நாங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம் அதில் சிம்பிளாக அதே மாதிரி தான் சின்ன பசங்களுக்கு எல்லாம் புரியிற மாதிரி எல்லாரும் எந்த சார மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலானு ஸோ ஒரு ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு என்ன வைக்க போகிறோம்லாம் நாங்கள் தெரில எல்லா தரப்பினரையும் உள்ளே இருக்கிற மாதிரி சும்மா ஒரு எல்லாருக்கும் டான்ஸ் ஆடணும்னா இந்த மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லி இது மாதிரி ஜில்லே ஜில்லே இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுக்கு ரெண்டு மூணு பசங்க வர சொல்லியிருந்தோம் அவங்க விட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க பயங்கர ஃபன் அது ஸ்டுடியோவே அப்படியே தக 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 தான் ஆடிட்டு இருக்கு ஓகே ஃபைன் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ராப்பராக அந்த ஒரே இடம் மட்டும் அந்த கிளி 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 குஜிலி குஜிலி மட்டும் எனக்கு ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு இது மட்டும் இருந்தாலே போதும் தான் தோணுது ஏன்னா நிறைய போட்டு வந்தோம் நாங்கள் சாங் ஆக்சுவலி ஒரு எக்ஸ்டெண்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப சாங்கெல்லாம் மூணு வருஷத்துக்கு மேலே போகக்கூடாது நம்ம நிறுத்திக்கலான்னு ஒரு ஐடியாவில் ஓகே அந்த குஜிலி பாட்டை மட்டும் வச்சுட்டு வி ஃபைனலைஸ் டேரக்டரும் கேட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி சார் இன்னா மைல் சாங்கை பற்றி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க அடுத்ததான் வந்து ஹேப்ரோ சாங் ஹே ப்ரோ சாங்ல நாம அப்படியே கவனிச்சு வந்துட்டு போது அந்த ஹீரோ ஹீரோயின் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது இவங்களுக்குள்ள ஒரு அன்பு மலராதா அப்படிங்கும்போது தான் நீ பார்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு வரி வந்து அந்த இடத்துக்குள்ள வரும் ஒரு பாட்டுக்குள்ள ஒரு பிரிவு வச்சு அந்த பிரிவுக்குள்ள இப்படி ஒரு ஏக்கத்தை வைக்கும்போது மியூசிக் டைரக்டர் நிறைய பண்ணிடுறாரு இது ஈஸியா கடந்து போவார் தானே கேள்வி எழுப்புறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தோணும் பட் வந்து ஒரு மூணாவது படம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறீங்க ஹே ப்ரோ பாடல் அந்த நீ பார்க்கைல இடம் இந்த மாற்றங்கள் பத்தி ஹே ப்ரோவை வந்து ஆக்சுவலாக சாங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு டென் மினிட்ஸில் சாங் வந்து டாஸ்ட் டு பி ஒரு எனர்ஜிக் சாங் தான் இருக்கணும் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு ஆஃபீஸ் டே ஸ்டார்ட் ஆகுது டே ஒன் ஸ்டார்ட் ஆகுது அப்படி டக்கு டக் டக்குன்னு மூவ் ஆகணும் ஃபுல் ஃபாஸ்ட் நம்பராக தான் இருக்கணும்னு டேரக்டர் சொன்னார் ஒரே பாட்டில் முன்னாடி அவங்க பார்த்துருக்காங்க அதில் ஒரு சின்ன லவ் இருக்குது ஃபைனலாக ஓகே பார்த்துருவான் ஐவா அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் எதிர்பார்க்கும் போது ஒரே சாங்ல எப்படி இது பாசிபிள் அப்படின்னு டேரக்டர் கேட்டால் பண்ண முடியல அப்படின்னாரு அந்த சேஞ்ச் ஓவருக்கு மெயினாக லிரிசிஸ்ட்டும் ஒரு காரணம் நிஷாந்த் ராஜேந்திரன் ஹி கேவ் அன் ஐடியா எனக்கு சாங்காக போடும்போது மெலடியெலாம் போட்டுவிட்டோம் பட் எனக்கு மெலடியோட கனெக்ட் ஆகல ப்ராப்பராக ஆஃபீஸ்க்கான சாங் அது அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் போட்டு நீங்கள் அதை ஒரு பேட்டர்னாக போகணும்னு ஆசைப்படுறீங்க இந்த இடத்துல நம்ம வேறு மாதிரியே போயிடலாமே நான் நான் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிட்டேன் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணி நான் ஃபீல் பண்ணுறேன் கவிதையாக நிறைய இது இருந்தார் பட் எனக்கு கவிதைங்கிறத விட ஏன்னா இந்த ஹேப்ரோ சாங் கொஞ்சம் எதார்த்தமாக தான் இருக்கும் தமிழில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ரிலீஸ் தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப கவிதையாகவும் போயிடாமல் ரொம்ப கலோக்கியலாகவும் ஆயிடாம ஒரு மீட்டருக்குள்ளேயே வச்சிருந்தது ஏன்னா அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு தடவை ரெடி பண்ணும்போது வி ஹேட் டூ த்ரீ சேஞ்சஸ் டேரக்டர் எனக்கு வந்து கிருத்திகா நெல்சனோட வாய்ஸ் மட்டும் அனுப்பிச்சிருந்தார் இந்த பொண்ணோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது அர்ஜுன் சதம் ரொம்ப ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொன்னாங்க அவரோட ஏதோ ஒரு சாங்காக இது அப்படின்னு ஒர்க்கிங் அவர் மியூசிக் பண்ணுவாங்கிறது அப்போ தான் தெரியும் சார் அவர் அந்த பொண்ணோட வாய்ஸ் அனுப்பிச்சோன்னே எனக்கு கேட்டோன்னே நம்ம நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது டெஃபினட்டாக இதில் தெரிய சம்திங் பட் ஆனால் அவங்க எத்தனை பாட்டு பாடிருக்காங்க அதெல்லாம் கூட எனக்கு தெரியல சரி ஒரு தடவை ஸ்டுடியோ வர சொல்லுங்கன்னு வெறும் ஹம்மிங் மட்டும் தான் எடுத்தோம் ஃபஸ்ட் அந்த வாய்ஸை ஹம் பண்ணி எனக்கு இந்த சேஞ்ச் ஒரு கிடைக்குதான்னு பார்க்கலான்னு ஒரே ஒரு தடவை ஹம் பண்ணி எடுத்தோம் அப்படியே அவருக்கு ஃபோன் பண்ணி நீ ஏதோ அன்றைக்கி அமிச்சிங்கல்ல அதை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட லிரிசிஸ்ட் வந்து வாங்கி அவங்க உட்காந்துருந்த அரை மணி நேரத்தில் என்னென்ன எடுக்க முடிஞ்சதோ எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போட்டு அவர் டேரக்டர் காமும் போது நல்லா தான் இருக்கு இதுல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸா இருக்கு அப்படின்னு எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்புறம் லிரிசிஸ்டும் கேட்டேன் ஒரு இந்த இந்த வார்த்தைகள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கவிதையா போயிடுச்சுன்னு சொல்லி அவர் ஒரு வெர்ஷன் சேஞ்ச் பண்ணி தேர்ட் டே ஃபைனலிஸ்ட் ஃபுல்லா ஒரு சாங் ஸ்கெச்சா முடிச்சுட்டோம் ஸோ அந்த சேஞ்ச் ஓவர் வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்காத நம்ம முதல்ல நம்பணும் இல்ல ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் நம்பர்ல இருந்து தக்குனா இறங்கி மெலடி ஆகி மறுபடியும் அவரு அதிஃப் முகதாரி அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பார் ஒரு பக்கம் மேல ஹை பிச்சில் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ் டிவைஸோட மேஜிக் தான் பாட்டில் இந்த சேஞ்ச் ஓவரை கரெக்டாக கொண்டு போகணும் அதுதான் உண்மையும் கூட டியூனை நம்ம போட்டதை தாண்டி அதை கரெக்டாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதமும் ரொம்ப அருமையாக இருக்கு எனக்கு இந்த சேஞ்ச் ஓவர் நான் எதிர்பார்த்ததை விட ஒரு ஒரு ஸ்டெப் மேலேயே வந்திருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு தட்ஸ் ஓ இட் ஒர்க் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார் சார் படத்தோட ஒரு சில இடங்கள் நம்ம கேட்கணும் இப்போ சாங் பற்றி ரெண்டு சாங் பற்றி சொல்லிட்டேங்க பிஜிஎம் ஒர்க் அவுட்டான இடம் அப்படின்னு ஒரு சில இடங்கள் சொல்லிடலாம் அந்த ஆர் ஆர்ல வந்து சார்லி சார்லி அப்படிங்கும்போது நடுங்கும் சந்திரமகி படம் பார்க்கும்போது இது என்ன என்ன இது தொண்டை பிச்சு போட்டுருவேங்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணும் அதே போல அவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில் அந்த ஹீரோ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க உன்னை இங்க இருந்து உயிரோட வெளியே கூட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க அப்ப இந்த சென்டிமெண்ட்டுக்கான ஆறாரு அப்புறம் அந்த லிஃப்ட்டுக்கான சவுண்ட்ஸ் இதை பத்தி சென்டிமெண்ட்ஸ் ஆறாரு நீங்க சொன்ன மாதிரி அது பேசிக்லி ஒர்க் அது வந்துடும் மியூசிக்ல அந்த மாதிரி எமோஷனை கன்வெர்ட் பண்றது ஈஸின்னு நான் ஐ பிலீவ் தட் ஒரு லவ் இந்த பெயின் இதெல்லாம் காமிச்சிடலாம் பயம் வந்து பெரிய கம்போசர்ஸ் அவங்க சொல்லும் நான் கேட்டிருக்கேன் அதாவது ஒரு டியூனை வாசிக்கிறீங்கன்னா அது புரியணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன சொல்லுதுங்கிறது புரிஞ்சிடணும் ஆனால் அந்த டியூனை பாதியில் நிறுத்திட்டா மைண்டில் ஒரு வேக ஒரு தாட் போயிட்டே இருக்கும் என்ன இது இது அப்படின்னு ஸோ அது வந்து ஃபியருக்கு இட் ஒர்க்ஸ் இப்போ எப்படி பேய காமிச்சிட்டா பேய் பயம் போயிடும் அந்த மாதிரி வாசிச்சிட்டோம்னா அந்த பயம் போயிடும் பயம் போயிடும் சென்ஸ் ஆ இதான அப்படின்னு மைண்டில் ஸோ எந்த இடத்துலையுமே ட்வெய்க்னு ஒரு டியூனோ அந்த மாதிரி எதுவும் நாங்கள் வந்து ஃபிக்ஸே பண்ணல சின்ன சவுண்டோ அதுதான் பேசிக்காக எங்கள் மைண்டில் வச்சிருந்தது ஓகே இது நம்ம வந்து விஷயத்தை சொல்லிடக்கூடாது அதை எட்டி காமிக்கிறது அந்த மாதிரி ஒரு சில சவுண்ட்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் அதில் மேஜராக சொல்லணும்னா டேரக்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் பயம் வரணும் அவ்வளோ தான் ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி எனக்கு முதல்ல அது புரியறதுக்கு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது புரிஞ்ச பழம் இட்ஸ் வெரி ஈஸி ஒரு சின்ன ரம்புல் சவுண்ட் காலியான ஹாலில் ஒரு சேர்னு உத்துற சவுண்டு போட்டாலே பயம் வரும் பயங்கரமாக எதுவும் வாசிக்கலாம் தேவையில்லாங்க ஃபேர் ஆஃப் அன் ஒன் தான் மேட்டர் என்ன சத்தம் புரியலன்னா பயம் வந்துரும் தெரிஞ்சுருச்சுன்னு வச்சுக்கோ அது சேர்னு நூத்துற சவுண்டு பா இதுக்கு போய் போயிடுவாங்களா அப்படி ஆயிடும் நீங்கள் காது கொடுத்து கேட்குற சவுண்ட்ஸ் தான் பயம் பயமர்த்தும் காதுக்கு வர்ற சவுண்டு பயமுறுத்தாது இது என்னென்னே தெரியலையே அப்படிங்கிற விஷயம் தான் பயமர்த்தும் அது மாதிரி தான் பயங்கரமான பஞ்சு வேற நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன்

பண்ணுறாங்களான்னா அங்கே தான் கொஸ்டின் கம்ஸ் ஸோ அது கரெக்டாக பண்ணுறவங்க கண்டிப்பாக இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் யாராக இருக்கும் அந்த இட் ஒர்க்ஸ் அதுவும் பேய் படம் இந்த மாதிரி ஆக்ஷன் ஹாரர் இருக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சவுண்டு தான் ஒரு சின்ன சவுண்ட்லேயே ஒரு பெரிய சீனை நோக்கிடலாம் இப்போ டெக்னாலஜிக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சின்ன சவுண்டை நீங்கள் பயணம் எப்படி வேணால் மேனிபுலேட் பண்ணி காட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ எங்களுக்கு சேலஞ்சிங் பார்ட் வாஸ் இன்டோர் சவுண்ட் அதாவது இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் நாங்கள் ஓகே இதெல்லாம் இப்போ மற்ற படங்களை பார்த்து அவர் டேரக்டரும் நிறைய படம் பார்க்குறாரு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு இந்த பாருங்க இந்த கிளிப்பில் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது பாருங்க இந்த மாதிரி தான் பண்ணலாமா அப்படின்னு அவரும் நிறைய இன்புட்ஸ் தப்பஸ் நாயக் சார் அதே மாதிரி ஆர் ஆர் பண்ணிட்டு சவுண்டுக்கு போனோம் பட் ஆர் ஆர் ஒரு சில சவுண்ட்ஸ் அந்த லிஃப்ட்டுக்குள்ளார டொக் 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 அது அப்புறம் ரெண்டு மூணு இடத்துலலாம் ஒர்க் ஆகிற சவுண்ட்ஸ் எல்லாம் முதலே யோசிச்சிட்டோம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாட் ஆஃப் மென்டல் நாய்ஸஸ் அதெல்லாம் அவரோட இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சார் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி சவுண்ட் பண்ணிருந்தீங்களா அந்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது டேரக்டர் வந்து அவ்வளோ தெளிவாக இருந்தார் ஸோ கிரெடிட்ஸ் டு டேரக்டர் அண்ட் தப்பஸ் சார் இதில் தேட்டருக்காக தான் இந்த படம் ஆக்சுவலாக முதல்ல மைண்டில் வச்சிருந்தேன் இருந்தது ஸோ நிறைய பேஸ் வைப்ரேஷன் லோ அண்ட் வைப்ரேஷன் தான் ஆக்சுவலாக வந்து சத்தம் இல்லாமல் உங்களை கூடியது அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் எண்ட் ஆஃப் த டே எல்லாம் ஃபோனில் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒர்க் ஆச்சுங்கிறது அவர் கையில் தான் தப்பா சார் கையில் தான் மிக்ஸ்லையும் கொண்டு வந்துட்டார் அந்த தேட்டருக்கு எய்ம் பண்ணி அது இட் கேம் டு ஓட்டிட்டுங்கிறதுனால நார்மல் டிவி நார்மல் ஃபோன்லேயும் இட் ஒர்க்டுங்கிறது அவர் அவரோட மேஜிக் ஒரு வெளிச்சம் இந்த ஹாலில் என்ன வெளிச்சம் இருக்கோ அதை விட மிகப்பெரிய வெளிச்சம் வந்து இந்த படத்தின் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிது பட் இதுக்கு முன்னாடியே சுண்டாட்டம் சரபம் கூட்டாளி இந்த படங்களில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுந்தரடம் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது இரஃபான் ஹீரோ அப்படின்னாப்பில் அதுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு சும்மா இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடச்சிதுன்னா அதை வச்சு நோட்டிகிட்டு இருப்போம் சும்மா ரீமிக்ஸ் எல்லாம் போடுறது பழைய பாட்டு எடுத்து அதில் கிக் டம் அந்த மாதிரிலாம் சும்மா என்னென்னலாம் நமக்கு தோணுதோ அந்த மாதிரி கிரேஸியாக பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை அகாடமியில் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க டைரக்ஷன் சவுண்ட் எடிட்டிங் அப்படின்லாம் ஸோ நான் சும்மா போய் பார்க்கலாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில் போய் என்ன தான் ஹவு இட் ஒர்க்ஸ் ஒரு ஸ்டுடியோ அப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது போய் பார்த்து ஒரு ரெண்டு மூணு பேர் நான் அட்மிஷனுக்கு வந்திருக்கேன்னு நினச்சி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அட்மிஷன் ஆள் உட்கார வச்சு நானும் உட்காந்து சரி ஏதோ உட்கார சரி மேலே என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு உட்காந்து அங்கே ஒரு நாலு வருஷம் அப்படியே ட்ராவல் ஆச்சு அங்கே நான் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது ஒர்க்கும் கிடையாது நான் சும்மா இருப்பாங்க அவங்க என்ன ஹவுஸ் மாதிரி இப்போ எயிட் மினிட்ஸ் மியூசான் சீன்லாம் மியூசான் மீசான் சீன் உங்கள் எல்லாம் ஒரு ஷார்ட் எடுத்திருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு நான் இந்த மாதிரி மியூசிக் போடலாம் சார் நான் அவர்கிட்ட ரெஃபர் பண்ணுவேன் நீங்களே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சது சும்மா அப்படியே ஒரு ஒரு சவுண்ட் அங்கே என்னென்ன கீபோர்ட் இருக்கோ அதில் ரெக்கார்ட் பண்ணுறது அங்கே ஏதாவது பாங்கோஸ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுறது ஐ மீன் அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க பசங்களுக்கு ஏதாவது பிஜிஎம் பண்ண முடியும் பண்ணி கொடுங்க இருக்குன்னு சொல்லி அப்படி டிராவல் ஆயிட்டு இருந்தது ரம்யா ஆனந்தின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டேரக்டர் அவங்க ஷிமேட ஷார்ட் ஃபிலிம் காணல்யன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சாங் பண்ணியிருந்தேன் முதல் காதல் மறக்காதுன்னு ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட் சாங் நிறைய அவார்ட் வாங்கி பண்ணிச்சது அதை பார்த்துட்டு இரஃபான் கேட்டார் எனக்கு ஒரு பாட்டு என் பட்டில் நீங்கள் பண்ணி தரீங்களா அப்படின்னா அதான் ஃபஸ்ட் சான்ஸ் ஃபார் மீ கண்டிப்பாக ப்ரோ ஆனால் நான் சொல்லிட்டேன் எனக்கு இதுக்கு மாதிரி மியூசிக் ஃபேமிலி கிடையாது எந்த பேக்ரவுண்ட் கிடையாது நான் ஏதோ எனக்கு வந்தது பண்ணேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து அந்த மாதிரியே நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு அது போதும் எனக்கு அப்படினாரு அப்புறம் டேரக்டர் மீட் பண்ணி பேசணும் ப்ரொடியூசர் மீட் பண்ணாரு ஒரு சாங் பண்ணேன் அப்புறம் அடுத்த ரெண்டு சாங் பண்ணேன் அப்புறம் ஆல்பம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க அதில் ஒரு பாட்டு மட்டும் அருணகிரின்னு ஒரு பிரதர் பண்ணியிருப்பார் ஒரு ஃபோக் சாங் அது ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க அந்த ஒரு சாங் கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டாங்க அப்புறம் ஃபுல் படமும் ஒர்க் ஆகிடுச்சு ஃபைன் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் பட் ஆனால் அந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் ஆர் பண்ணலை ஆர் வந்து இட்ஸ் அ பிக் திங் சாங் பண்ணுறது கூட வேற பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறது வேறங்கிறது வந்து அப்போ தான் புரிஞ்சுது நம்ம பாடி புரிய வைக்கிறது வேற ஒரு டியூனை வந்து சீனுக்கு உட்காருமா உட்காராதே தெரியாது அந்த சீனை புரிஞ்சு அந்த சீனுக்குள்ள என்ன எமோஷன் இருக்குது அவ்வளோ டீட்டெயிலாம் பார்க்கணும் எனக்கு அவ்வளோ ஐடென்ட் சீத்ரூ சாங் ஓகே கேச்சி ஒரு சாங் பண்ணிடலாம் பண்ணிடலாம் இல்லை ஒரு மெலடி சாங் பண்ணிடலாம் அந்த அந்த மாதிரியும் மைண்ட் செட்டில் இருந்தேன் பட் அப்புறம் பிரம்மா சார் தான் டைரக்டர் ட்ரை பண்ணி ஒன்று ரெண்டு சீன் பண்ணால் இட் வாஸ் வெரி ஸ்லோ ஏன்னா ஐ வாஸ் வெரி ஸ்லோ ஏன்னா அந்த ஒரு ப்ராசஸ் புரிஞ்சு அது ஒரே படத்தில் காண்டுங்கிறது அப்போ புரிஞ்சுது அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இல்லை சார் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கு சாங் கூட நிறுத்திக்கிறேன்னு தட்ஸ் யுவர் விஷன்ற மாதிரி அவரும் ஓகே ஃபைன் வெரி ஹாப்பி தான் அதெல்லாம் அப்புறம் ஷரமும் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் பிரேக் எடுத்துட்டு நான் என் ஃப்ரெண்டும் உட்காந்து வி ட்ரை லாட் ஆஃப் திங்ஸ் சும்மா உட்காந்து வாசிச்சு வாசிச்சு மூணு வருஷம் ஆமா கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு எப்படி சார் அசால்ட்டாக ஒரு நாலு வருஷம் அந்த பக்கம் மூணு வருஷம் எந்த பக்கம்ட்டு இல்லை இது எப்படி நான் நம்ம வி கான் கம் ஒரு திடீர்னு மியூசிக் டேரக்டர் ஆகிட்டேன் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா வந்து நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அதான் சொன்னேன் ஒரு படம் ரெண்டு படத்துக்கு இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிடலாம் வென் யூஆர் ஒன் டூ ஒரு லாங் ஸ்டாண்டிங் இருக்கணும்னா அந்த கிராஃப்ட் தெரியணும் கற்றுக்கணும் இசை தெரியணும் இசை தெரியணும்னா நான் இப்பயும் வந்து பயங்கரமாக தெரிஞ்சிச்சுன்னா சொல்ல மாட்டேன் ஏதோ மேஜர் மைனாக கண்டுபிடிச்சிருவேன் அந்த மாதிரி தான் பட் நோ ஐ நோ ஒரு எஸ்தெட்டிக்ஸ் புரிஞ்சுது எனக்கு ஸோ அதே எனக்கு முதல்ல தெரியாது ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சது பாட்டு பண்ணிட்டேன் ஹிட் ஆகிடுச்சுங்கிறதுக்காக நானும் போய் நானும் மியூசிக் டேரக்டர் நிற்கக்கூடாது ஏன்னா அவங்கவுங்க அவ்வளோ படிச்சுட்டு அவ்வளோ ஜீனியஸஸ்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வென் இப்போ நீங்கள் போய் ஒரு சீட்டில் உட்காரணும் மிஸ் டேட்டர் சீட்டில் உட்காரணும் நமக்கு முதல்ல குவாலிஃபைட்னு தோணும் ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரல அப்படின்னா ஒரு பாட்டு இட் ஆயிடுச்சுன்னா நீ போய்ட்டு மிஸ் டேட் ஓகே இருந்து பொறுமையாக ஏதாவது பேசிக்ஸ் ஆஃப் ரீ ரெக்கார்டிங் என்ன பண்ணனும் மற்ற படங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க ஐ கேம் இன் கொஞ்சம் வேலி தான் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூவில் ஐ ஸ்டார்டட் இந்த இதில் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது ஸோ அதில் ஒரு நாலு வருஷம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் கிடச்சிது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் சவுண்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டேன் மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டேன் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து இட் வாஸ் ஆல் லேர்னிங் இப்பயும் ஸ்டில் லேர்னிங் தான் பட் பிகம் ப்ரோக்ராமிங் மியூசிக் முன்னாடி அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு உட்காரணுன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும் இல்லை எனக்கு நான் கொஞ்சமாவது குவாலிஃபை ஆகிருக்கேன்னு நினைக்கிறதுக்கு ஐ டுக் சம் டைம் அவ்வளோதான் அப்புறம் கூட்டாளி அதெல்லாம் அந்த தட் வாஸ் டிஃப்ரெண்ட் டில் ஷரபம் வர வரைக்கும் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தெரியாது ஷரபமில் தேங்காட் ஐ ஹேட் அ வெரி பிக் ஹெல்ப் மை பிரதர் வாஸ் எடிட்டர் இந்த ஃபிலிம் லியோ ஜான் பால் அவர் தான் எடிட்டர் அவர் என் பிரதர் தான் லியோ ஜான் பால் உங்கள் பிரதரா ஆமா ஓகே ஓகே பிளட் பிரதர் தான் ஸோ எனக்கு ரீ ரெக்கார்டிங் சொல்லிக் கொடுத்தது அவர் தான் கூட சொல்லலாம் அவருக்கு வந்து படிக்க தான் தெரியாது மியூசிக்கை ஒரு பாட்டு

பண்ணது ஒன்று மியூசிக்கோட பாரு இந்த மியூசிக் எடுத்துட்டு வேற மியூசிக் போட்டு பாரு என்ன நடக்குது வாட் இஸ் தியூசிக் டூயிங் அந்த பேசிக் செட்டிக் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரீட் நான் ஒரு எடிட்டர்னா நான் ஒரு டெம்போ ஃபிக்ஸ் பண்ணி நான் எடிட் பண்ணியிருக்கேன் அந்த டெம்போ நீ கேட்ச் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் கீ அப்புறம் அதில் ஒரு ப்ராப்பரான டியூனும் பேசிக் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஷரபம் வந்து சார் வெரி இன்லைட்டிங் ப்ராஜெக்ட் ஃபார்மி அந்த படத்துலயே ஆக்சுவலாக ஒரு அளவுக்கு ஓகே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு ஒரு அளவுக்கு நம்மளும் மியூசிக் டேரக்டர்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணது அவர் தான் அடுத்தது கூட்டாளி அப்புறம் இப்போ லிஃப்ட் வெரி பிக் லேர்னிங்காக இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு ஸோ இப்படி போயிட்டு இருக்கு சொல்லும் புரியுது இப்போ இண்டஸ்ட்ரியில பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கிற ஒரு சிலர் கூட அவங்களோட புத்தகங்கள் எழுதும் ஆரம்பத்தில் எனக்கு பாடல் கம்போஸ் பண்றது எளிதா இருந்துச்சு ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ ஈஸியா நான் வந்து அதுல ஜாம்பவான் நிரூபிக்க முடிஞ்சு அதுல என்னோட உழைப்பை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியல என்னோட பணிய ஆனா ஆர் எனக்கு பெரிய ஒரு தயக்கம் இருந்துச்சு பெரிய ஒரு பயம் இருந்துச்சு இந்த பள்ளத்தாக்க எப்படி கடக்கிறதுங்கிற அளவுக்கு எனக்குள்ள பயம் இருந்துச்சு அப்புறம் தான் நான் டே நைட் ஹோம்ஒர்க் அதுக்காக பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சார் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டான ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்பா அம்மாவே கைடன்ஸ் கொடுப்பாங்க இந்த படிப்புக்கு அப்புறம் ஒரு பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு காலேஜ் என்னவோ காலேஜுக்கு அப்புறம் இந்த வேலைக்கு என்னவோ அது வந்து கவர்மெண்ட்ல இந்த வாண்டட் இருக்கு வேகன்சி இருக்கு நீ போய் படிச்சு போப்பா அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து தந்தையால கொடுக்க முடியும் அவங்களோட அனுபவத்துல ஸோ இசை அப்படிங்கிற ஒரு துறையை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு இருந்தது ஆர்வமா தெரியல வெறியா நான் பாக்குறேன் லிஃப்ட்டோட சாங் கேட்டதுனால நான் சொல்றேன் அதனோட சக்சஸ்னால நான் சொல்றேன் இவ்வளோ பெரிய ஒரு கனவு அதனோட பத்து பர்சன்டேஜை தாண்டிட்டேங்கன்னு சொல்லலாம் இந்த விதை வித்து உங்களுக்குள்ள விழுந்த தருணம் எப்படி இருந்துச்சு அது எப்படி உணர்ந்தீங்க எப்படின்னு எனக்கு எக்ஸாக்டா இந்த பீரியட்னு சொல்ல முடியல இட் கிராஜுவலி குரூ டு மீன் தான் சொல்லணும் மெதுவா மேபி காலேஜ் இங்கே சென்னை தான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷன் சென்னைக்கு வர்ற வரைக்கும் எனக்கு மியூசிக்கோ அதில் வரணும் அப்படிலாம் பயங்கர ஆரோம்னு கிடையாது ஓகே அது ஒரு சும்மா ஹாபியாக எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல பட் ஐ ஃபவுண்ட் இட் வாஸ் இன் எக்ஸைட்டிங் இதெல்லாம் நல்லா இருக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் கார்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி மியூசிக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிடிச்சி ஆரம்பிச்சது இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியாது ஆஃப்டர் கமிங் டு சென்னை ஒரு ரெண்டு வருஷம் காலேஜ்லாம் போச்சு எனக்கு வந்து ஒரு வருஷம் ஒன்றும் தெரியல செகண்ட் இயர் ஆஃப் த காலேஜில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே நிறைய இடங்கள் போகிறது பார்க்குறது மியூசிக் அகாடமி ஷோஸ் சினிமா தேட்டர் பார்ட்டி எல்லாத்தையும் பார்த்தேன் சிட்டி லைஃப்புங்கிறது என்னங்கிறத அப்பா புரிஞ்சுது அதை தாண்டி இதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் ஏதாவது ஒரு கிரியேட்டிவாக பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் லைஃப் ஏதாவது பைக் பிரிச்சு நோட்டும்போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி மியூசிக் இந்த மாதிரி ப்ரொடக்ஷனோ இல்லை சவுண்ட் வகையில் ஏதோ ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் வெரி கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னே தோணலை இது ஏதோ நான் கற்றுக்கிறேன் அந்த லேர்னிங்கோட ஸ்பிரிட் தான் நிறைய இருந்தது ஸோ ஐ நாட் டு புட் மோர் டைம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நானும் சுரேஷ் அண்ட் சுனில் மூணு பேர் சுனிலோட வீட்டில் கீபோர்ட் ஒன்று இருக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும் ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு காலேஜ் கட்டடிச்சாலும் பரவாயில்ல காலையில் அங்கே போயிருது இந்த மாதிரி சில மச விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நல்ல பையன் மாதிரி வீட்டில் அட்னன்ஸ் போடும்போது அட்னன்ஸ் இல்லை டி பார் அப்படின்ட்டாங்க ஒரு நாள் தடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சரி காலேஜ் ஃபீஸ் நான் கட்டுறதுங்களா அதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு மைக்கு ஒரு சவுண்ட் கார்டு வாங்கிட்டோம் காலேஜ் ஃபீஸுக்கு ஆளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் வேணுமோ கொடுத்தாங்க அதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சவுண்ட் கார்டும் ஒரு மைக்கும் ஏன்னா நாங்கள் வீ ட்ரைடு லாட் ஆஃப் சிங்கிங் இந்த மாதிரி சாதாரண ஜெப்ரானிக்ஸ் மாதிரி அது ஹெட்செட்டில் ஒரு மைக்கை போட்டு பாடி அதெல்லாம் ட்ரை பண்ணோம் பாடுறோம் எல்லாம் கரெக்டாக தான் செய்கிறோம் நம்ம ஏன் டிவியில் கேட்குற மாதிரியோ இல்லை நமக்கு இல்லை அப்படின்னா அப்போ தான் ஃப்ரெண்ட் சுனில் வந்து சொன்னார் யூடியூப்பில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது சவுண்ட் கார்டு வேணும் அதுக்கான ப்ராப்பர் மைக்கிங் வேணும் அதெல்லாம் ஓகே அப்போ சவுண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதான் சொன்னேன் இட் காட் மீ இன்வால்வ் ஸ்லோலி ஸ்லோலி அது ஒரு பாயிண்ட் வர வரைக்கும் ஓகே எங்கே வந்து ட்ரிகர்ட்னா நான் மூணு வருஷம் கிட்டத்தட்ட போயிடுச்சு டிபோராகிட்டோம் இதுலையும் ஒன்றும் பண்ணல அதுலேயும் ஒன்றும் பண்ணல ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம வீ ஹாவ் டு இதில் அதில் போக முடியாது இனிமேல் காலேஜ்லாம் விட்டாச்சு மைண்டில் அதுலேருந்து எடுத்தாச்சு சரி இதில் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறது ஒரு டிகிரி முடிச்சிட்டு இல்லை ஐ காட் டி பட் ஓகே அப்போ அந்த காலேஜோட சிலபஸில் உங்களை பற்றி படிக்கப் போகிறாங்க ஐயோ அப்படி இல்ல அந்த பீரியட்ல சுனில் வந்து ரொம்ப நல்லா கீபோர்ட் வாசிப்பாப்ல அவர்கிட்ட தான் நான் பேசிக்ஸை நிறைய கற்றுக்கிட்டேன் அதாவது ஏபிசி கூட தெரியாது எனக்கு அவர் வாசிக்கும் போது நான் பாட ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு ஸ்கில் இருந்து அவர் ஏதாவது மெலடி கார்ட் காம்பினேஷன் ப்ரோக்ரஷன் போடுறாருன்னா அது மேலே ஏதாவது நான் லீட் பாடுவேன் இது நல்லா இருக்கு வார அவுட் பண்ணலாம் அப்படிம்பாரு அவ்வளோதான் கம்போசிங்னா என்ன அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது அவருக்கும் ஒரு ஃபேஷினேட்டிங்காக இருந்தது அந்த டைம்ல மோஸ்ட் ஆஃப் பேசிக்ஸ் வந்து அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் ஓகே ரைட்டு கம்ப்யூட்டர் வச்சு இதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா எங்கிட்ட இருந்தது கம்ப்யூட்டர் கீபோர்ட் வச்சு இதெல்லாம் ரெக்கார்ட் போனோம் அப்படிலாம் மைண்ட் வரல அதிலே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன் ஹி ஷோட் மீ லாட் ஆஃப் திங்ஸ் த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹோல் வேர்ல்டே ஓப்பன் ஆச்சு என்னடா இது ஸ்டுடியோனா இப்படி இருக்கும் இதுல இது என்ன ஃபேடஸ் இது என்ன ஐக்யூ இது அப்புறம் தான் ஓகே இதெல்லாம் இல்லாமல் பண்ணதுனால தான் நமக்கு அது வரல ஸோ இப்போ நான் இப்போ இருக்கும்போது இதை பண்ணி பார்ப்போம்னா இட் சேஞ்ச் ஓகே நமக்கும் வருது இட்ஸ் டூபிள் ஒய் நாட் டு அப்படின்னு அங்கே அரசு சார்னு ஒருத்தருந்தார் அவர் இளையராஜா சாரோட சவுண்ட் இன்ஜினியராக பதினஞ்சு பதினாறு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் நரசிம்ம சார் அவங்களுக்குலாம் அப்படின்னா டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அவங்க காது அது வந்து அவ்வளோ ஷார் சின்ன பிச் மிஸ்டேக்கோ இல்லை ஒரு ஃப்ரீக்வன்சி மிஸ் மேட்சோ அப்படி இப்படி கண்டுபிடிச்சிருவாங்க எனக்கெல்லாம் கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியல அவர் சொல்ல பேஸில் கொஞ்சம் கிளாஸ் இருக்கு அப்படின்ட்டோ அப்படின்பாரு சார் எனக்கு உண்மையாக கேட்கலையா நீ கேளுங்க உட்காந்து கேளுங்க அப்படின்பாரு ஸோ அங்கே தான் எனக்கு ஹீரிங்கையும் வளர்த்து விட்டாங்க அந்த இடத்துல அரசு சார் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர் இல்லைனா எனக்கு சவுண்ட்ன்ற அந்த ஸ்கீம் எனக்கு புரிஞ்சிருக்காது ஏன்னா அது வரைக்கும் மியூசிக்னா இது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் நாலு இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்து போட்டால் முடிச்சிடா ட்ராக் ரைட் அது மேலே பாட்டிட்டு அதெல்லாம் முடிஞ்சு சாங் முடிஞ்சு நினைச்சோம் அது இல்லை விஷயம் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணால் இட்ஸ் மோர் என்ன ஒரு பெரிய சாங் பண்ணிடலாம் இல்ல அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ராஜா சார் சாங் இருக்கு இப்போ சந்தோஷ் பிரதர் அவர் அவரோட சாங்ஸ் எல்லாம் வெரி மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கும் புரியாத ஸ்டேஜில் அது அப்போ ஓகே ரைட் ஃபைன் இதெல்லாம் தெரிஞ்சுப்போம்னு ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது போது ஒரு நிமிடம் நின்று கவனிச்சிக்கிறது அரசு சார் அதெல்லாம் பர்மிட் பண்ணுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உள்ளே உட்காருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது நானும் உட்காந்துருப்பேன் ஓகே இதுதான் இக்கியூ கட்டா ஏன் லோ என் கட் பண்றேன் அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு நான் அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் தனியாக அவர் கூப்பிட்டு கேட்பேன் இது ஏன் சார் லோ கட் பண்றீங்க இது ஏன் ஹை கட் பண்ணுறீங்க ஓகே அப்புறம் அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் அவர் சொல்லி பிக் ட்ராவல் தான் அந்த இடத்துல அப்பா அம்மா இந்த விஷயத்துல எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து அப்பா கூட ஓகே அம்மா வந்து டோட்டலி ஆஃப் என்னடா சொல்றேன் என்ன சம்பந்தமே இல்ல உனக்கு என்ன சம்மந்தம் உனக்கு என்ன இதுல பேசுற நீ அப்படின்னா அப்பா வந்து உனக்கு தோணுதுன்னா பண்ணுப்பா ஆனா இட்ஸ் நாட் அ ஈஸி இண்டஸ்ட்ரி நீ நினைக்கிற மாதிரி போன உடனே எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அங்கே ஒருத்தட்ட உட்காரணும் ஏன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா இருந்து அவருக்கு நிறைய படிப்பாரு புக்ஸ் போகணும் நிறைய பேரை மீட் பண்ணணும் அஸ்டென்ட்டாக உட்காரணும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் இட்ஸ் டைம் டேக்கிங் ப்ராசஸ் எனக்கு தேங்க் கோட் ஐ ஹேட் லீனியன்ஸ் எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருந்தாங்க அக்கா தான் பெரியவங்க அப்புறம் அண்ணன் அதுக்கப்புறம் நான் ஸோ எனக்கு கொஞ்சம் கடைக்கடைனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டாங்க அந்த வகையில் கொஞ்சம் லக்கும் இருந்தது என் பக்கத்தில் அப்போ எதோ ஒரு பிளைண்ட் இதுதான் இல்லை அதை நான் பண்ணி பார்த்துடலான் இருக்கேன் திருப்பி என்ன இருக்க வேறு மொபைல் நான் எங்கேயாவது துபாய் போய் நான் எங்கே போய்க்கிறேன் எனக்கு ஐடியை முடிச்சேன் நான் ஐடியை முடிச்சுட்டு தான் டிப்ளமோக்கு வந்தேன் ஸோ ஐடியா வச்சு அப்பவே போயிடலாம் அப்படின்லாம் யோசனை இருந்துச்சு இது ஒரு ஃபேசினேஷன் மைண்டில் ஓடிட்டு இருக்கே இது என்ன ஏதுன்னு ஒரு ஒன்றும் இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா போயிடலாம் போயிடலாம் இந்த தொங்கல்லையும் விட்டுட்டு வர முடியல சரி ரைட்டு அப்புறம் அப்பா வந்து அதெல்லாம் பார்த்துக்க பார்த்துக்கலாம் போ போ அப்படின்னு ஒரு அவர் என்ன மைண்டில் நினச்சிருந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு டூ த்ரீ இயர்ஸ் பார்ப்போம் அவனுக்கே புரிஞ்சிரும் வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தார் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மைண்ட் செட்டில் இல்லை அப்பா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எங்கள் அம்மா அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க நீ பண்ணுற பணம் எல்லாம் நிறைய செலவாகும் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னா நான் தானே செலவு பண்ணுவோம் உனக்கு புரியுதா அப்படின்னா இல்லை இது வந்து அந்த அளவுக்கு செலவான இண்டஸ்ட்ரி மாதிரி தெரியல வெரி மினிமலிஸ்டிக்காக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்காக தான் சொன்னேன் வெறும் ஃபீஸ் கட்டுற அமௌண்ட்லாம் சிக்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கு மேலே எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காதுமா அப்படி சொல்லி டூ த்ரீ இயர்ஸ் பண்ணோம் ஸோ எங்க அம்மாவுக்கு பேசிக்கலி முதல்ல சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்புறம் மெதுவாக கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல எங்க அப்பாவோட எங்க அம்மா வந்து பயங்கர கான்ஃபிடன்ட் ஆயிட்டாங்க ரெண்டு மூணு அவார்ட் ஷோஸ் அவங்கள கூட்டிட்டு போகிறது அந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்காங்க சொல்லும் போது அது டக்குன்னு அவங்க அந்த பிலீஃப் வரணும்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு வந்துருச்சு இருந்தாலும் மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே இருந்தாங்க டே இது கன்ஃபார்மா உன்னால இப்படி போக முடியுமா இல்லை வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு ஏதாவது நைட் ஒர்க் பார்த்துட்டு காலையில் இல்லமா இது அந்த மாதிரி ஜாப் கிடையாது டைம் டைம் இது எனி தோணலாம் இல்ல வேலை செய்யும் போதா தோணலாம் அந்த மாதிரி நேரத்துல வர முடியாது சரி ஓகே உங்க இஷ்டம் தான் அப்படின்னு டில் ஹரம முறைக்குமே எங்க வீட்டுல பயந்து தான் இருந்தாங்க எங்க என்னன்னு ஆக்சுவலா சுண்டாட்டம் முடிக்கும் போதே அவனுக்கு புரிஞ்சிச்சு ஓகே ஹி ஹாஸ் காட் ஸ்கில்ஸ் அந்த நறுமுகேன்னு ஒரு சாங் அதுல ரீச் ஆச்சு சுண்டாட்டம்ல அதுல அண்டர்ஸ்டூட் கண்டிப்பா இவனால பண்ண முடியும் அதெல்லாம் ஒண்ணு பச்சை நல்ல எங்க அண்ணா விட்டார் அதுக்கப்புறம் ஷரபம்ல தான் எங்க வீட்டுல ஒரு கான்பிடன்ஸ் கிரியேட் ஆச்சு திறமை இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் அடிச்சிடலாம் இந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு இல்லைன்னா அப்புறம் ஃபேமிலியில யாருக்கும் வராது அதெல்லாம் தைரியமா இருக்குன்னு சொல்லி அடிச்சிடலாம் ஸ்டில் ஆன் உங்களுடைய வில் பவர் நம்ம அது சார்ந்து யாருமே இயங்கல நம்மளுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்குங்கப்ப அதை கனவாக்கி அதுக்குள்ள சாதிக்கணும்னு நீங்க முயன்று வரீங்களா ஒரு நிலப்பரப்புல இருந்து இன்னொரு நிலப்பரப்புக்கு நீங்க மாறும்போதே உங்களுக்கான வெற்றிங்கிறது வரலாறு எழுதப்படுது பொதுவாக முன்னோர்கள் பெரியவங்க எல்லாருமே சொல்றது நீங்க தனிமையா இருக்கும்போது எது அதிகமா உங்க நினைவுகள்ல வந்துட்டு போதோ எது அதிகமா உங்களை ஈர்க்குதோ எது அதிகமா உங்களை உறுத்தல் கொடுத்துட்டுக்கோ இது ஏன் செய்யலானோ தான் நம்ம வர முடியும் அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அம்மா இந்த விஷயங்கள் சொல்லும்போது இல்லமா டே நைட்டு வேற ஒரு பார்த்து எல்லாம் இதை பண்ண முடியாது இப்ப நீங்க ஃபுல் டைம் மியூசிக் டெரக்டர் இருக்கும்போது திங்கிங் அப்படின்னு ஒன்னு இருக்கு காமனாவே ஒரு ரைட்டர்க்கு வந்து அதிகமான புக்ஸை வாசிக்கும் போது சொற்கள் கிடைக்கும் எழுத போவாங்க இதே ஒரு டைரக்டர்னா கதை மாந்தர்கள் வாழ்வியல்ல இருந்து சந்திப்பாங்க போவாங்க கேமராமேன்னா அவர் அதுக்கான விஷுவல்ஸ் பார்த்து இயற்கையை ரசிச்சு பட் இசைங்கிறது முற்றிலும் வேறுபட்ட ஒரு உணர்வு நாம பீதோபான் அவரோட இதாக எடுத்துக்கலாம் மொசாட்ட எடுத்துக்கலாம் இந்தியா லெவல்ல ஜாம்பவன் எடுத்துக்கலாம் ஹேண்ட் ஜிம்மர் எடுத்துக்கலாம் யாரா இருந்தாலுமே அவங்களோட அந்த உணர்தல் நிலை என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது அந்த யூடியூப்ல அவங்களுடைய அந்த நோட் என்ன வாசிச்சாங்க அப்படிங்கறத வச்சுதான் மட்டும் அவங்க இதை வாசிக்கும் போது வேதனையின் உச்சத்துல இருந்து எழுதியிருப்பாங்களோ நோட் அப்படின்னு இருக்கும் நீங்க உங்களுக்கான ஹோம்ஒர்க் பிராக்டிஸ் அந்த செஷன் ஒண்ணு இருக்கும் அதை எப்படி வந்து டே டு டே வந்து உங்களுக்குள்ள பண்ணிக்கிறீங்க இந்த மியூசிக்ல இருந்து நீங்க சொல்லும் போது இருக்கவங்க வந்து அந்த சிம்பிளான இதுல அடையலாம் இது டோட்டலி இன்னொரு ஒரு லாங்குவேஜ் அவர் சோல்ல இருந்து எடுக்கிற ஒரு லாங்குவேஜ் இது எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அந்த கேரக்டர் தான் ஃபஸ்ட் திங் எனக்கு அதுதான் சொல்ல வருது எப்படி மற்றவங்க பண்ணுறாங்களா எனக்கு தெரியல எனக்கு பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு கதை சொல்கிறாங்க இல்லை ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னா புடிங் மை செல்ஃப் தேர் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இடமும் இல்லை ஒரு ஹாப்பியான ஒரு இடமும் இல்லை ஒரு பயமான ஒரு இடமும் இப்போ நடிக்கிற மாதிரி தான் இப்போ நடிக்கும் போது நீங்கள் நீங்கள் மாறணும் அந்த மாதிரி அந்த கேரக்டரை நீங்கள் மாறலன்னா உங்கள் முகத்தில் அந்த பாவம் வராது இப்போ ஒரு பெயினில் பேசுகிறீங்கன்னா அந்த மாதிரி பேசணும் ரேமன் சார் தான் அது அதில் எனக்கு வந்து டீச்சிங் தான் சொல்லலாம் அதாவது மானசீகமாக எனக்கு அவர்தான் குரு ஒரு பாட்டு ஜாலி பாட்டுன்னா கேட்டால் ஆனணும்னு தோணும் என் பாயிண்ட் அதுதான் அது மாதிரி ஒரு பாட்டு போகணும் அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ ஒரு சாங் லவ் சாங்னா அந்த பாட்டை கண்டு மூடி கேட்டா நமக்கு லவ் வரணும் அந்த மாதிரி எனக்கு லவ் வந்தா நான் எப்படி பாடுவேன் எனக்கு என்ன மாதிரியான எமோஷன் நான் ஒரு மூணு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் திடீர்னு கம் அந்த ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்பார்க் வரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் பைக்ல போகும்போதோ இல்ல பால்கனி நிற்கும் போது மாடி நிற்கும் போது மோஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு ஸ்டுடியோ உள்ள இருக்க வரைக்கும் கூட பி டிஃப்ரெண்ட் அது வந்து இந்த சவுண்ட் பார்ட்டை தான் நான் மியூசிக் உள்ள ஸ்டுடியோக்குள்ள ஹேண்டில் பண்ணுவேன் மியூசிக் கம்போசிஷன் இல்ல இந்த ட்யூன் வைஸ் பார்ட் வந்து ஸ்டுடியோக்கு வெளியில ஹாலியோ பால்கனி இல்லையோ மாடி இல்லையோ தான் நிறைய எனக்கு அக்கறிருக்கு மேபி அது மைண்ட்ல அவர் சொன்னது ரெஹனோட ஸ்டேயிங் தான் இன்னும் மைண்ட்ல இருக்கும் வாட் த சாங் ஹஸ் டு டூ வாட் த மியூசிக் ஹஸ் டு டூங்கிறத நீங்க மைண்டில் ஏத்துக்கிட்டா போதும் அவ்வளோதான் அதுதான் வேணும்னா அது வந்துடும் ஸோ அது வர்ற வரைக்கும் உங்க மைண்டுக்கு சொல்லும் அது இது அந்த அளவுக்கு வந்திருக்கா இல்லை வரல ஒரு ஸ்டெப் வரணும் ஓகே ரைட் இது விட்டுருவோம் அடுத்தது ஸோ வேற ஒன்றும் பண்ணலாம் ஒரு ஸ்டேஜும் அதான் ட்ரைலன் ஏறது தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணி 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 பார்க்கறது தான் ஒரு சாதார் டியூனுக்கும் ஒரு லவ் சாங் வேணும்னு ஈஸியாக சொல்லிடலாம் எல்லாரும் அதில் டீட்டெயில் வேணும் நமக்கு டீட்டெயில்ன்னா நான் டேரக்டர் வேறு

மைக்கேல் அவர் கூட தான் நாம பேசினோம் நிகழ்ச்சியில வந்திருந்தாங்க பிரிட்டோ மைக்கேல் வந்து தன்னுடைய நான்காவது படத்தின் மூலமா ஒரு வெற்றிகரமான இசையமைப்பாளரா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக அறிமுகமாயிருக்காரு இன்னும் தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் பேர்ல இருக்கு பிரிட்டோ மைக்கேல் அவருடைய இசை வந்து மைக்கேல் ஜாக்சன் இசை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற காலம் வந்து வரணும் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்காக அகில இந்திய வானொலியின் சார்பாக வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி என் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல ஃபீலிங் வெரி கூஸ் பம் மூமென்ட் தான் சொல்லணும் ஏன்னா பல பேரை பார்த்த இடம் இது இந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கானே இன்னும் தான் பட் இப்படி ஒரு வாய்ப்பு பெரிய நன்றி மக்கள் அனைவருக்குமே என்னோட நன்றி ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கும் மிகப்பெரிய நன்றிகள் உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகள் சார்